சென்னைக்கும் பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் ஜிஎஸ்டி சாலை அருகே அஸ்தினாபுரம் சேலையூர் செல்வதற்காக மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மேம்பாலம் கீழ்ப்பகுதி முழுவதும் செடிகள் நடப்பட்டு இரண்டு பக்கமும் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் மூலம் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் அருகே சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கிலான வாகன ஓட்டிகள் சர்வீஸ் சாலையில் உள்ள கடைகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த சர்வீஸ் சாலையில் கிராண்ட் பேலஸ் ஹோட்டல், பார்வதி மருத்துவமனை உட்பட பல முக்கிய வணிக வளாகங்கள் அமைந்துள்ளன. அனைத்து விதமான கடைகளுக்கு செல்வதற்காக தான் இந்த சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் பார்வதி மருத்துவமனை மற்றும் கிராண்ட் பேலஸ் ஹோட்டல் நிறுவனங்களுக்கு செல்வதற்காக ஜிஎஸ்டி சாலையிலிருந்து சுலபமாக செல்வதற்கு வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர்கள் கூறும்போது மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் செடிகள் நடப்பட்டு பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் மூலம் அடைக்கப்பட்டு அனைவரும் சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பார்வதி மருத்துவமனை மற்றும் கிராண்ட் பேலஸ் ஹோட்டலுக்கு மற்றும் எவ்வாறு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வழிவிடப்பட்டது? நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வழிகள் அமைக்கப்பட்டதா, இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தாங்களே சட்டவிரோதமாக வழிகளை அமைத்து கொண்டார்களா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். அனைத்து கடைகளுக்கும் செல்வதற்கு சர்வீஸ் சாலையை உபயோகித்து வரும் நிலையில் சில நிறுவனங்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டிருப்பது வேதனையாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேர்வில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.